ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எ பாய்சன் ட்ரீ பை வில்லியம் பிளேக் சம்மரி. இந்த போயமில் போயட் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு முறை போயட்டுக்கு அவருடைய நண்பன் மீது ஒரு கோபம் இருந்ததாம். ஆனால் அந்த கோபத்தை வெளிப்படுத்திய பிறகு அந்த கோபம் அவரை விட்டு போயிடுச்சான். அதே விதமான கோபம் அவருடைய எதிராளி மீதும் அவருக்கு இருந்ததாம். ஆனால் அந்த கோபத்தை வெளிப்படுத்தாமல் தனக்குள்ளாகவே, தன்னுடைய மனதிற்குள்ளாகவே அந்த கோபத்தை அடக்கி வச்சுட்டாராம். ஏன் வந்து அந்த கோபத்தை அவர் வெளிப்படுத்தலைன்னு பார்க்கும்பொழுது, தன்னுடைய எதிராளி வேறு விதமான கெட்ட செயல்களை தனக்கு செய்வான் என்று பயந்து போயட் அவருடைய கோபத்தை வெளிப்படுத்தலையாம். தென் ஒவ்வொரு நாளும் டே அண்ட் நைட் அவருடைய எதிராளி அவருக்கு செஞ்ச எல்லா விதமான கெட்ட செயல்களையும் அநியாயங்களையும் நினச்சி பார்த்துட்டு அழுதுட்டிருந்தாராம். தென் அவருடைய மனதிற்குள்ளாக கோபம் என் ஒரு மரம் வளர ஆரம்பித்ததான். அந்த மரத்திற்கு தண்ணி தேவைப்படும் இல்லையா? ஸோ தன்னுடைய பயத்தையும் தன்னுடைய கண்ணீரையும் தண்ணீராக மாற்றி கோபம் என்கிற மரத்தை வளர்க்க ஆரம்பித்தாராம். அது மாத்திரம் இல்லாமல் தன்னுடைய எதிராளிக்கிட்ட பொய்யான புன்னகையின் மூலமாகவும் தந்திரமான செயல்பாடுகளின் மூலமாகவும் தன்னை நல்லவனாக காட்டிக்கொண்டாராம். தன்னுடைய எதிராளி தன்னை நம்பும்படியாக நடந்து கொண்டாராம். ஸோ மேல்புறமாக நல்லவ மாதிரியே ஆக்ட் பண்ணாலும் அவருடைய மனதிற்குள்ளாக ஒவ்வொரு நாளும் கோபம் வளர்ந்துக்கிட்டே இருந்ததாம். போயட் அவருடைய கோபத்தை வெளிப்படுத்தாமல் அவருடைய பயத்தினாலும் அவருடைய கண்ணீரினாலும் அந்த கோபம் என்கிற மரத்தை வளர்த்துக்கிட்டே இருந்தார். அதுவும் வளர்ந்து கொண்டே இருந்தது. தென் அந்த கோபம் என்கிற மரம் பெரிதாகி அதிலிருந்து ஒரு ஆப்பிள் ஃப்ரூட் வர ஆரம்பித்ததான். அந்த ஆப்பிள் ஃப்ரூட் ரொம்பவே ஷைனிங்காக இருந்ததான். போயட்டோட எதிராளிக்கு ரொம்பவே நன்றாக தெரியும் இந்த பழம் போயட்டுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்பிள் ஃப்ரூட்டை எப்படியாவது சாப்பிடணும்னு சொல்லிட்டு எதிராளி நினச்சிக்கிட்டு இருந்தாராம். தென் யாருக்குமே தெரியாமல் போயட்டோட கார்டனில் சீக்ரெட்டாக நைட் டைமில் என்ட்ராகி அந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டுட்டாராம். நெக்ஸ்ட் டே போயட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததான். என்னென்னா, தன்னுடைய எதிராளி அந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டுட்டு செத்து கிடக்கிறாராம், இறந்து போயிட்டுருக்கிறாராம். இதை பார்த்த உடனே போயட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தன்னுடைய எனிமி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாராம். இங்கே வந்து இந்த ஆப்பிள் ஃப்ரூட் எதை வந்து சிம்பலைஸ் பண்ணுதுன்னு பார்க்கும்பொழுது, பாய்சனஸ் எஃபெக்ட், ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பயத்தினாலும் கண்ணீரினாலும் மூற்றி வளர்த்த அந்த கோபம் என்கிற மரம் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பாய்சன் ஆயிடுச்சு. அதிலிருந்து வந்த பழமும் பாய்சன் ஆயிடுச்சு. அதை சாப்பிட்ட எதிராளியும் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு போயிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இந்த போயமில் நாம் என்ன ஒரு தீம் நமக்கு கிடைக்குதுன்னு பார்க்கும் பொழுது, நமக்கு கோபம் இருக்கும் பொழுது அந்த கோபத்தை அந்த க்ஷணமே வெளிப்படுத்திடணும். வெளிப்படுத்தி முடிச்ச பிறகு அதை மறந்து போகணும். ஸோ நம்முடைய மனதிற்குள்ளாக அந்த கோபத்தை வளர்த்து கொள்ளக்கூடாது. அப்படி கோபம் வளரும் பொழுது அது நமக்கு மாத்திரம் அழிவை கொடுக்காமல் மற்றவர்களையும், எதிராளி என்று நாம் நினைத்திருக்கின்ற மற்றவர்களுக்கும் ஒரு பெரிய அழிவை வந்து கொண்டு வரும். எனவே கோபத்தை நமக்குள்ளாக வளர்த்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயட் நமக்கு ஒரு தீம் கொடுத்துருக்காரு. இதுதான் த பாய்சன் ட்ரீயோட சுருக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.